welcome to little genius art and bio on today's lecture class we are going to learn about immunity acquired immunity or specific immunity immunity part 1 innate immunity pakadangulka i call the link check konga. subscribe the channel for future videos let's get into the topic acquired immunity or specific immunity the ability of the body to defend itself against specific invading agents இஸ் கால்ட் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி ஸ்பெசிஃபிக்னா குறிப்பிட்டேன் இப்போ பேக்டீரியா வைரஸ் பேரஸைட் இந்த மாதிரி எந்த ஒரு ஆன்டிஜன் வந்தாலும் இப்போ பேக்டீரியாவை அதுக்கு தகுந்தார் போல் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கில் பண்ணுது இப்போ வைரஸ்னால் அதுக்கு தகுந்தார் போல் ஒரு ஆன்டிபாடிஸ் க்ரியே க்ரியேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி கில் பண்ணுது இனேட் இம்யூனிட்டியில் அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் எல்லா ஆன்டிஜென்ஸுமே சிமிலராக தான் இருக்கும் ஒன்று போல தான் இருக்கும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது ஒவ்வொரு ஆன்டிஜெனுக்கும் ஏற்ற மாதிரி தான் இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும் அக்வர்டு இம்யூனிட்டி நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் தான் இது டெவலப் ஆகுது ஒன்ஸ் ஆன்டிஜெனுக்கு எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறந்தான் இந்த அக்யர்ட் இம்யூனிட்டி டெவலப் ஆகுது ஆன்டிஜென்ஸ் ஆன்டிஜென்ஸ்னால் என்னென்னு ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இருந்தாலும் சொல்கிறேன் சப்ஸ்டன்ஸ் தட் ஆர் ரெகக்னைஸ்ட் ஆஸ் ஃபாரின் பை தி இம்யூன் சிஸ்டம் அண்ட் ப்ரோவோக் இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஆர் கால்ட் ஆன்டிஜென்ஸ் இல்லை ரெண்டு கீவேர்டு இம்பார்ட்டன்ட் ஃபாரின் பாடிஸ்ன்றது இம்பார்ட்டன்ட் அண்ட் இந்த ஃபாரின் பாடிஸ் இம்யூன் ரெஸ்பான்ஸை தூண்டணும் ஆன்டிஜென்ஸை ரெண்டு விதமாக பிரிக்கலாம்

அஃபக்டான செல்ஸ் இருக்கும் இல்லையா ட்யூமர் செல்ஸ் ட்யூமர் செல்ஸ் வந்து மியூட்டன் ப்ரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்நார்மல் ப்ரோட்டீன்ஸ் அதுக்கு அது மட்டும் இல்லாமல் வைரஸ் இன்ஃபெக்டான செல் பாதிக்கப்பட்ட செல்களை கூட என்டோஜினியஸ் ஆன்டிஜென்ஸாக தான் நம்ம உடம்பு கன்சிடர் பண்ணுது அக்வேர்ட் இம்யூனிட்டியோட கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸை பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்டிஜென் ஸ்பெசிஃபிசிட்டி ஒவ்வொரு ஆன்டிஜனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதை கில் பண்ணுது இம்யூனாலஜிக் மெமரி திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இம்யூனாலஜிக் மெமரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆன்டிஜன் உடம்புக்குள்ளே என்ட்ரானதும் இது என்ன அப்படின்னு அந்த இம்யூன் செல்ஸ் ரெகக்னைஸ் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும் அதனால இம்யூன் ரெஸ்பான்ஸும் ஸ்லோவாக தான் இருக்கும் இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா தெரியும் இம்யூன் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் செகண்ட் டைம் இந்த ஆ அதே ஆன்டிஜென் உடம்புக்குள்ளே என்ட்ராகும் போது இம்யூன் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே ஹையாக இருக்கும் இது ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஆன்டிஜன் உள்ளே வரும்போதே அந்த ஆன்டிஜனை பற்றி நல்லா ரெகக்னைஸ் பண்ணி அந்த ஆன்டிஜனை பற்றின எல்லா டேட்டாஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அதை எப்படி ரெகக்னைஸ் பண்ணுறது அதை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுறதுன்னு எல்லா டேட்டாஸையும் தன்னோட மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது இதைத்தான் இம்யூனலாஜிக் மெமரின்னு சொல்கிறோம் செகண்ட் டைம் அந்த ஆன்டிஜென் உள்ளே வரும்போது அந்த ஆன்டிஜெனுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடிஸ் எல்லாம் நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது அந்த ஆன்டிஜெனை உடனே கில் பண்ணிடுது இந்த ரெஸ்பான்ஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் செகண்ட் டைம் எக்ஸ்போஷர் ஆகும்போது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செல்ஸ் ஆஃப் அக்வைட் ஆர் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி பி லிம்ஃபோசைட்ஸ் அண்ட் டி லிம்ஃபோசைட்ஸ் பி லிம்ஃபோசைட்ஸை ஃபர்தராக பிளாஸ்மா செல்ஸ் அண்ட் மெமரி பி செல்ஸ்னு ரெண்டாக பிரிக்கலாம் அண்ட் டி லிம்ஃபோசைட்ஸை கிலசல்ஸ் டீசல்ஸ் மெமரி டீசெல்ஸ் அண்ட் ஹெல்பர் டீசெல்ஸ் ஹெல்பர்டீசெல்ஸ் ஆர் சிடி ஃபோர் டீசெல்ஸ் கிலீசல்ஸ் ஆர் சிடி எயிட் டீசெல்ஸ் லிம்போசைட்ஸ் மொத்தமாக ரெண்டு ட்ரில்லியன் லிம்போசைட்ஸ் இருக்கு டொண்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டபிள்யூபிசி செல்ஸ் இதில் ஒன்லி டூ பர்சன்டேஜ் ஆஃப் தி லிம்ஃபோசைட்ஸ் தான் பிளட்டில் சர்க்குலேட் ஆகுது அண்ட் ரிமைனிங் லிம்ஃபோசைட்ஸ்லாம் டிஷ்யூ ஸ்பேசஸ் அண்ட் லிம்பாட்டிக் சிஸ்டத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அக்யர்ட் இம்யூனிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டியம் ரெண்டு விதமாக பிரிக்கலாம் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அண்ட் ஹிமோரல் இம்யூனிட்டி செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி செல்லுலார் இம்யூனிட்டி ரெஃபர்ஸ் டு ஸ்பெசிஃபிக் அக்யர்ட் இம்யூனிட்டி அக்கம்பிளிஷ்டு பை டீ லிம்ஃபோசைட்ஸ் அண்ட் மேக்ரோஃபேஜஸ் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில் டீ லிம்ஃபோசைட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆன்டிஜென் பர்டிகுலர் ஆன்டிஜெனுக்கு எதிராக இந்த டீலிம்ஃபோசைட்ஸ் ஆக்டிவேட் ஆகும் ஒன்ஸ் இந்த ஆக்டிவேட்டான இந்த டீ லிம்ஃபோசைட்ஸ் என்லார்ஜாகி நிறைய ப்ராலிஃப்ரேட்டாக ஆரம்பிக்கும் டிவைட் அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு செல்ஸ் தேட் கேன் ரெகக்னைஸ் தி சேம் ஆன்டிஜென் தஸ் க்ளோன்ஸ் ஆஃப் செல்ஸ் பாப்புலேஷன் ஆஃப் ஐடென்டிக்கல் செல்ஸ் தேட் கேன் ரெகக்னைஸ் தி சேம் ஆன்டிஜன் அவர் ஃபார்ம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாக்டீரியா உள்ள வருதுன்னா அதுதான் ஆன்டிஜன் இந்த ஆன்டிஜனுக்கு எதிராக இந்த டீலிம்போசைட்ஸ் ஆக்டிவேட் ஆகும் ஆக்டிவேட் ஆன இந்த டீலிம்ஃபோசைட்ஸ் என்லார்ஜ் ஆகுது என்லார்ஜ் ஆகி நிறைய டிவைட் ஆகுது அண்ட் இந்த டிவைடான செல்ஸ் எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் ஆகுது அந்த ஆன்டிஜெனுக்கு எதிராக டிஃப்ரென்ஷியேட் ஆகுது இதைத்தான் நம்ம க்ளோன்ஸ் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்கிறோம் இந்த டீலிம்ஃபோசைட்ஸில் கிரானியூல்ஸ் இருக்கும் இந்த கிரானியூல்ஸில் பர்ஃபோரின் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் இருக்கும் இந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஆன்டிஜனோட பிளாஸ்மா மெம்ப்ரைனில் ஹோல் உண்டாக்குது ஓட்டையிடுது இது மூலயமா அந்த டார்கெட் செல் பேர்ஸ்ட் ஆகுது

ஹிமோரல் இம்யூனிட்டி பி லிம்ஃபோசைட்ஸ் ஹிமோரல் இம்யூனிட்டியில் இன்வால்வ் ஆகிருக்கு இந்த பி லிம்ஃபோசைட்ஸ் இந்த பி லிம்ஃபோசைட்ஸில் ஆன்டிஜன் பைண்ட் ஆகுறதுக்கு ஒரு ரிசெப்டார் ப்ரசென்ட் ஆகிருக்கும் இந்த ஆன்டிஜன் ரிசப்டாரில் ஆன்டிஜன் ஃபஸ்ட்டு பைண்ட் ஆகுது இப்படி ஆன்டிஜன் அண்ட் பி பிலிம்ஃபோசைட்ஸ் இந்த ரெண்டும் பைண்ட் ஆனதுக்கப்புறமா இந்த பி செல் பி லிம்போசைட் ஆக்டிவேட் ஆகுது ஆக்டிவேட் ஆன இந்த பி லிம்ஃபோசைட் என்லார்ஜ் ஆகுது

டிஃப்ரென்ஷியேட் ஆகாது செல்ஸ் மெமரி பி செல்ஸாக அப்படியே ப்ரெசன்ட் ஆகிருக்கும் இந்த மெமரி பி செல்ஸ் தான் நெக்ஸ்ட் இதே ஆன்டிஜன் இன்னொரு முறை உடம்புக்குள்ளே என்ட்ராகும் போது இம்யூன் ரெஸ்பான்ஸை ஃபாஸ்ட்டாக நடக்க வைக்குது ஸோ இந்த பிளாஸ்மா செல்ஸ் நிறைய ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்றதை பார்த்தோம் இந்த ஆன்டிபாடிஸ் விச் பைண்ட் வித் தி ஆன்டிஜன் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் இப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு ஃபாகோசைட்டோசிஸ் ஃபேகோசைட்டோசிஸ்னு ப்ராசஸ் மூலயமா மற்ற இம்யூன் செல்ஸ் இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸை டெஸ்ட்ராய் பண்ணியிருது டைஜஸ்ட் பண்ணியிருது இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா க்ளியராக தெரியும் ஃபஸ்ட்டு ஆன்டிஜன் பி லிம்போசைட்டோட பைண்ட் ஆகுது ஆக்டிவேட் ஆன இந்த பீஸ் பி லிம்போசைட் பிளாஸ்மா செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது பிளாஸ்மா செல்ஸ் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணது இந்த ஆன்டிபாடிஸ் பைண்ட் வித் தி ஆன்டிஜன் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது இது ஃபாலோ திஸ் இஸ் ஃபாலோட் பை ஃபேகோசைட்டோசிஸ் ப்ராசஸ் ஹிமோரல் அண்ட் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியோட டிஃப்ரென்ஸை பற்றி பார்த்துடலாம் ஹிமோரல் இம்யூனிட்டி இங்கே மெயினாக பி லிம்ஃபோசைட்ஸ் அண்ட் அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஆன்டிபாடிஸ் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி இட் இஸ் மீடியேட்டட் பை டி லிம்ஃபோசைட்ஸ் ஹிமோரல் இம்யூனிட்டியில் இட் ஆக்ட் பை ஆக்டிவேட்டிங் காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் அண்ட் ஃபார்மிங் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்றதை பார்த்தோம் இல்லையா ஹிமோரல் இம்யூனிட்டியில் அண்ட் அதே இது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில் பெர்ஃபோரின்ஸ் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு டீலிம்ஃபோசைட்ஸ் எக்ஸீட் பண்ணுதுன்றதை பார்த்துருந்தோம் இந்த டீ செல்ஸ் கில்லர் டீ செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது இது டார்கெட் செல்லோட பிளாஸ்மா மெம்பரைனில் ஓட்ட போட்டு அந்த டார்கெட் செல்லை டெஸ்ட்ராய் பண்ணுது ஹிமரல் இம்யூனிட்டி மேஜர் டிஃபென்ஸ் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எக்ஸ்ட்ரா செல்லுலர் பாக்டீரியா அண்ட் அகைன்ஸ் ஆன்டிஜன் டிசால்வ்இன் பாடி ஃப்ளூயிட்ஸ் மேஜர் டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் பை வைரஸ் ஃபங்கை அண்ட் பாக்டீரியா விச் இஸ் பிரசன்ட் இன்சைட் தி செல் இன்ட்ரா செல்லுலர் பாக்டீரியா அண்ட் அகைன்ஸ்ட் ட்யூமர் செல் ஹிமோரல் அண்ட் செல் மீடியே இம்யூனிட்டியோட டிஃப்ரென்ஸ் இப்போ பார்த்தாச்சு நெக்ஸ்ட் லெக்சர் கிளாஸில் கிளாஸ் ஆஃப் இம்யூனோக்ளோப்ளின்ஸ் ஆர் ஆன்டிபாடிஸை பற்றி பார்க்கலாம் இம்யூனோக்ளோப்ளின்ஸோட ஸ்டக்சரை பற்றியும் பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ண மறக்காதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்